பார்ந்தவர்களே வயது நிரம்பிய ஒரு இந்திய குடிமகன் ஒரு கிறிஸ்துவ துறவி இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தை வாசித்து உள்வாங்கியவர் நோயினால் பாதிக்கப்பட்டவர் ஒரு இந்திய தேச குற்றவாளியாக இந்த ஒன்றிய அரசினாலும் பாசிச அரசினாலும் பள்ளி சுமத்தப்பட்டு தனது உயிரை கொடுத்திருக்கிறார் யார் இந்த ஸ்டான்சுவாமி எதற்காக இவர் கொலை செய்யப்பட்டார் என அகில உலகமும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் கூடியிருக்கிற நாம் அவருக்காக நம்முடைய கண்ணீரஞ்சலிகளை மட்டும் செலுத்தப் போகிறோமா அல்லது இந்த ஸ்டான் சாமி இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற சவால்களை உள்வாங்கி நீங்களும் நானும் இன்னொரு சாமியாக உதயமாகிட அவர் அழைப்பு விடுக்கிறார் அதுவே அவருக்கு செய்கிற ஒரு பெரிய அஞ்சலியாக இருக்கும் அதில் நிறைவாக பங்கெடுக்க உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைக்கிறார் ஸ்டான்சாமி ஸ்டான்சாமி ஒரு நல்ல துறவியாக வாழ்ந்திருக்கிறார் யார் துறவி பொண்ணை துறப்பது துறவல்ல மண்ணை துறப்பதும் துறவல்ல பெண்ணை துறப்பதும் துறவல்ல மாறாக தன்னை துறப்பது தான் தரமான துறவு என சொல்லுகிறார்கள் அந்த விதத்தில் ஸ்டான்சாமி தன்னை துறந்த ஒரு துறவியாக முழுமையாக வாழ்ந்திருக்கிறார் தமிழகத்தில் பிறந்தவர் தன் மண்ணையும் மக்களையும் விட்டுவிட்டு தன்னை அழைத்த இறைவனது குரலை பின்பற்றி அந்த இறைவனுடைய மக்களை யாரும் கண்டுகொள்ளப்படாத மக்களை தனது மக்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக வாழ ஒரு முன்வந்த துறவியாக இருக்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் கூட அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார் துறவிகள் என்பவர்கள் வீதியின் விளிம்பில் இருக்கிற மக்களை தேடிச் செல்லுகின்ற மறு ஏசுக்களாக வாழ வேண்டும் என அழைப்பு விடுகிறார் தந்தை ஸ்டான்சாமி அவர்களும் பிறந்த இடத்தை விட்டுவிட்டு பீகார் மாநிலத்தில் அங்கிருக்கின்ற மக்களை தனது மக்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக வாழ ஒரு முற்பட்டிருக்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார் இன்றைய நாட்களில் திருச்சபையும் மக்களும் விரும்புவது ஆடுகளை அறிந்த ஆயர்கள் தேவை என சொல்லுகிறார் ஸ்டான்சாமி தான் யாருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோனோ அந்த இயேசு தன்னை யாருக்காக அனுப்பியிருக்கிறாரோ அவர்களை முற்றும் அறிந்தவராக இருக்கிறார் அவர்களது வாழ்வோடு ஒன்றர கலந்தவராக இருக்கிறார் எனவே அவர்களுக்காக அவர்களுடைய நல வாழ்வுக்காக தன் உயிரையுமே கொடுத்து அந்த மக்களில் உதயமாகி இருக்கிறார் அதைத்தான் இயேசு கூட சொல்லுகிறார் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என சொல்லுகிறார் ஸ்டான்சாமி அந்த மக்களை தனது மக்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக வாழ்ந்து அவர்களுடைய நல வாழ்விற்காக அவர்களுடைய விடுதலைக்காக தன்னுயிரை கொடுத்து தனது அன்பை காட்டியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தரமான துறவியை இந்த தமிழகம் கொடுத்திருக்கிறது என்றால் இயேசு சபை கொடுத்திருக்கிறது என்றால் நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் பெருமைப்படுவதோடு நின்றுவிடப் போகிறோமா அல்லது இவர் நமக்கு காட்டிய அந்த முன்மாதிரியை வாழ முற்பட போகிறோமா திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவை பின்பற்றி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அழைத்தல் வாழ்வில் என்னுடைய குடும்பத்தில் என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நான் ஒரு மறு இயேசுவாக அவர்களது துன்பங்களை துடைக்கிற ஒரு மனிதனாக வாழ நான் முற்படுகிற போது நாம் ஒவ்வொருவரும் ஒரு சாமியாக உதயமாக வாய்ப்பு இருக்கிறது அதற்கான முயற்சிகளை எடுப்போம் ஸ்டான்சாமி ஒரு நல்ல இந்திய குடிமகனாக இருந்திருக்கிறார் ஸ்டான்சாமி சமூகவியல் பாடத்தை படித்தவர் இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சாசன சட்டங்களை வாசித்தவர் அதில் இருக்கிற உரிமைகளையும் கடமைகளையும் முழுமையாக அறிந்து உள்வாங்கியவர் உள்வாங்கிய அந்த அனுபவத்தை மக்களோடு பகிர்ந்து கொண்டவர் ஏழை எளிய மக்கள் பழங்குடியினருடைய உரிமைகள் என்ன என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களது கடமைகளையும் நிறைவேற்ற அவர்களை உருவாக்கி இருக்கிறார் தந்தை ஸ்டான்சாமி அவர்கள் பதினாறு ஆண்டுகள் பெங்களூரில் இருக்கிற ஐஎஸ்ஐ நிறுவனத்தில் பணிபுரிகின்ற போது அங்கு மக்கள் குழுக்களை கட்டி எழுப்பியிருக்கிறார் தன்னார்வல தொண்டர்களையும் சமூக தொண்டு நிறுவனங்களையும் கட்டி எழுப்பி மக்களுடைய முழு விடுதலைக்காக போராடியிருக்கிறார் மக்கள் குழுக்களை மனித உரிமை ஆர்வலர்களை கட்டி இருக்கிறார் எனவேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆண்டுகளில் அவர் பணியாற்றிய பொழுது தஞ்சாவூரில் ஏழை எளிய மக்கள் உயிரோடு கொளுத்து எரிக்கப்பட்ட வேளையிலும் விழுப்புரத்தில் ஏழை எளிய மக்களுடைய வீடுகள் நொறுக்கப்பட்டு அவர்கள் நிர்காதியாக போதும் கூட அவர்களுக்காக குரல் எழுப்பி அவர்கள் உரிமைகளை பெற்றிட அவர் உதவி இருக்கிறார் இப்படி இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் இருக்கிற உரிமைகளை எல்லாம் முழுமையாக கற்றுத் தேர்ந்ததனால் அவற்றை துணிச்சலோடு மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களுடைய உரிமைக்காக போராடியவராக இருக்கிறார் இங்கு பதினாறு ஆண்டுகள் பணிபுரிந்ததற்கு பின்னால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பணிபுரிகின்ற போது அங்கிருக்கின்ற மக்களுக்கு குறிப்பாக ஏழை எளிய ஆதிவாசி பழங்குடியின மூ மூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் சிறைகளில் வாடிக்கொண்டிருந்த போது அவர்கள் நிரபராதிகளாக இருந்த வேளையிலும் சட்டத்தினால் கொடூரமாக தண்டிக்கப்பட்டு அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்களுடைய விடுதலைக்காக மக்களை ஒன்றாக இணைத்து இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை பயன்படுத்தி அவர்களை மீட்டெடுக்க முன்வந்த ஒரு முனைப்பான ஒரு துறவியாக இருக்கிறார் மேலும் இந்த ஆதிவாசி மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் கொடுத்திருக்கிற சிறப்பான உட்கூறு கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி பெசா போன்ற அமைப்புகளின் வழியாக வலிமையான பஞ்சாயத்து ராஜ்யங்களை உருவாக்கி இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும் இவர்களும் மனித மாண்போடு வாழ வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த ஒரு இந்திய குடிமகனுக்கு இந்த ஒன்றிய அரசும் பாசிச அரசும் கொடுத்த பரிசு ஒரு சாவாக இருக்கிறது ஆனால் அந்த சாவையும் கூட ஒரு துணிவோடு எதிர்கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாமும் இந்திய குடிமக்கள் என்கின்ற ஒரு நிலையை உணர்ந்து நாம் சிறுபான்மையினர் என்கின்ற ஒரு மனநிலையிலிருந்து நாம் விடுபட்டு உரிமை குடிமக்கள் என்பதை உணர்ந்து இந்த நாட்டில் நடக்கிற அநீதிகளை அநியாயங்களை துணிச்சலோடு தட்டி கேட்கிற போது நீங்களும் நானும் மறு ஸ்டாண்ட் சாமிகளாக உதயமாகிட முடியும் அப்பொழுது நாம் சிறுபான்மையினர் என்கின்ற ஒரு அச்ச மனநிலையோடு வாழ்வதை விடுத்துவிட்டு இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்கின்ற ஒரு உரிமையோடு நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நலவாழ்வை கொடுக்க முடியும் அத்தகைய பணிக்காக ஸ்டான்சாமி அழைக்கிறார் அப்படி செய்கிற போது நாம் ஸ்டான்சாமிக்கு சரியான அஞ்சலியை கொடுத்து அவரோடு நாமும் உயிர்க்க முடியும் ஸ்டான்சாமி மனித உரிமை காவலராக வாழ்ந்திருக்கிறார் எங்கெங்கெல்லாம் மனித உரிமைகள் மீறப்பட்டதோ எங்கெங்கெல்லாம் மனித மாண்புகள் குலைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பிய ஒரு மனித உரிமை ஆர்வலராக ஸ்டான்சாமி இன்று ஐநா தொடங்கி நமது ஊர்களிலும் அவர் மிழ்ந்து கொண்டிருக்கின்றார் கோ இனத்து ஆதிவாசி மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அவர்களில் ஒருவராக வாழ்ந்து அவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை இவர் கண்ணால் கண்டு அந்த அனுபவங்களின் வழியாக தன்னை செதுக்கி கொண்டார் இத்தகைய மக்களுக்கு மனித மாண்புகள் கொடுக்கப்பட வேண்டும் இவர்களது மனித உரிமைகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக தயாரித்து தயாரித்ததன் வழியாக அந்த மக்களினுடைய உரிமைக்காக பாடுபட்டிருக்கிறார் அதன் வழியாக அங்கே பழங்குடியின மக்கள் தங்களது காடுகளாக இருந்தாலும் சரி தாங்கள் வாழுகிற நிலமாக இருந்தாலும் சரி அங்கு ஓடுகின்ற கனிம வளங்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அது மறுக்கப்பட்டு கார்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வார்க்கிற போது தந்தை ஸ்டான் அவர்கள் அங்கு குறுக்கீடு செய்கிறார் அவர் கட்டி எழுப்பிய பஞ்சாயத்து ராஜ் குழுக்களின் வழியாக இந்த காடும் இந்த கனிம வளங்களும் எங்களுக்கு உரியது என அந்த ஆதிவாசி மக்கள் உரிமை குரல் எழுப்புவதற்காக அவர்களது மணிம உரிமையை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக ஸ்டான்சாமி அவர்கள் பாடுபட்டார் அதற்காக இந்திய அரசு இந்த ஒன்றிய அரசு பயந்து இவரை எப்படியாவது தொலைக்க வேண்டும் என துடித்து கொண்டிருந்த வேளையில் தேச துரோக வழக்கில் அவரை அநியாயமாக உட்படுத்தி அவரை சிறையில் அடைத்து தலோஜா சிறையில் அவரை கொலை செய்திருக்கிறார்கள் இவரது சாவில் நாம் சிறையில் இருந்த வேளையில் பீமா குரேகான் வழக்கினால் பாதிக்கப்பட்ட பதினைந்து நண்பர்களோடு அவர்களது மண் அவர்களது கஷ்டங்களையும் அவர் கேட்டறிந்து அதையும் அவரும் அனுபவித்ததனால் அவர் அவர்களுக்காக சிறையில் இருந்த வேளையிலும் குரல் எழுப்பியிருக்கிறார் இன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த மனித உரிமை ஆர்வலர்களுக்காக குரல் கொடுப்போம் அவர்கள் மீண்டும் விடுதலை பெற்று தங்களது குடும்பங்களோடு இணைந்து தங்களது பணிகளை தொடர நாம் ஒவ்வொருவரும் ஸ்டேனினுடைய குரலாக ஒழிக்க முற்படுவோம் இவை அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக இருப்பது ஸ்டான் ஒரு நல்ல மனிதனாக இருந்திருக்கிறார் சிறையில் இருந்த வேளையில் தன்னோடு உடன் பயணித்த சிறை கைதிகளுடைய வாழ்க்கையை கேட்டிருக்கிறார் அவர்களுடைய விடுதலைக்காக அவருடைய குடும்ப நல்வாழ்விற்காக தனக்கு தெரிந்த நண்பரிடம் சொல்லி அவர்களுக்கு உதவிட அழைத்திருக்கிறார் சிறையில் வாடிய மனித உரிமை ஆர்வலர் வசவராவினுடைய விடுதலைக்காக தன்னால் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற துடித்து கொண்டிருந்த ஸ்டான் தனக்கு தெரிந்த நண்பரிடம் சொல்லி அவரும் விடுதலை பெற சுதா பரத்வராஜ் போன்ற மனித உரிமை ஆர்வலர்களும் விடுதலை பெற நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என முனைப்போடு சிறையில் தான் துன்பத்தை அனுபவித்த வேளையிலும் மற்றவர்களுடைய துன்பத்தை துடைக்க ஒரு பாடுபட்ட ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறார் இப்படிப்பட்ட மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துறவிக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித உரிமை ஆர்வலருக்கு நாம் செலுத்துகிற அஞ்சலி எதுவாக இருக்க வேண்டுமென்றால் அவர் எந்த காரியத்திற்காக உழைத்தாரோ எந்த மக்களுக்காக பாடுபட்டாரோ எந்த மக்களை தனது மக்களாக நினைத்து அன்பு செய்து அவர்களுக்காக உயிரை கொடுத்தாரோ அந்த மக்களுடைய பழங்குடியினர மக்களுடைய வீதியினுடைய விளிம்பில் இருக்கிற மக்களை நாமும் நமது மக்களாக நமது நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக உழைக்க முற்படுவோம் இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருந்தது இறைவன் அந்த இறைவனை சிக்கன பிடித்திருக்கிறார் அவரை அனுபவித்திருக்கிறார் அந்த இறை அனுபவம் இத்தகைய பணிகளுக்கு தூண்டி இருக்கிறது நாமும் அந்த இறைவனோடு ஐக்கியமாகவும் ஐக்கியமாகிறபோது இந்த அனைத்து பணிகளையும் செய்ய நம்மால் முடியும் அதற்கான அருளை அதற்கான ஒளியை ஸ்டான்சாமி நமக்கு காட்டுவாராக